ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 12th சீசனில் 12th மேட்ச் சென்னைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் நடக்க இருக்கு. இந்த மேட்ச்சில் ரெண்டு டீம்லேயும் யார் யார் விளையாட போகிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் பார்க்க போகிறோம். சென்னை அணி தான் விளையாடிய ரெண்டு போட்டிலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. முதல் போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராகவும், ரெண்டாவது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராகவும் வெற்றி பெற்றிருக்காங்க. சென்னை அணியை பொறுத்தவரையில் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என மூன்று துறையிலும் சிறப்பாக செயல்பட்டு வர்றாங்க. சென்னை அணியோட பலவீனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொடக்க ஆட்டக்காரர்கள் சரியாக விளையாடுறது மட்டும்தான். ஆனாலும் அனுபவத்தின் அடிப்படையில் அவங்க விளையாடுறது நிச்சயம். பந்து வீச்சை பொறுத்தவரையில் அனைவரும் சிறப்பாகவே பவுலிங் செய்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சென்னை அணியோட மிகப்பெரிய பலம் அப்படின்னா தோனியோட கேப்டன்சி தான். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரையில் அவங்க விளையாடின ரெண்டு போட்டியிலுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. முதல் போட்டியில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்கு எதிராகவும், ரெண்டாவது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராகவும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரை பேட்டிங் மிக சிறப்பாக இருந்து வருகிறது. பவுலிங் மற்றும் ஃபீல்டிங்கில் ரொம்பவே தடுமாறுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பந்து வீச்சை பொறுத்தவரை ஸ்ரேயஸ் கோபால் மட்டும் சிறப்பாகவே பந்து வீசி வர்றாங்க. மற்றபடி பந்து வீச்சு ரொம்பவே சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரை தவால் குல்கர்னி மாற்றப்பட்டு வருண் ஆரோன் இடம்பெற வாய்ப்பு அதிகம். இந்த இரு அணிகளும் மோதும் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக யார் யார் விளையாட போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னே எதிர்பார்க்குறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஷேன் வாட்சன், அம்பதி ராயுடு, சுரேஷ் ரெய்னா, கேதர் ஜாதவ், தோனி, பிராவோ, ஜடேஜா, தீபக் சஹார், ஷர்துல் தாகூர், ஹர்பஜன் சிங், இம்ரான் தாகிர் ஆகியோர் விளையாடுவாங்க என எதிர்பார்க்கலாம். அதேபோல் ராஜஸ்தான் ராயல்ஸில் அஜின்கியா ரஹானே, ஜோஸ் பட்லர், சஞ்சு ஜாம்சன், பென் ஸ்டோக்ஸ், ஸ்டீவ் ஸ்மித், ராகுல் திரிபாதி, கிருஷ்ணப்பா கௌதம், ஜஃப்ரா ஆர்ச்சர், வருண் ஆரோன், ஸ்ரேயஸ் கோபால், ஜெய்தேவ் உனட்கட் ஆகியோர் விளையாடுவாங்க என எதிர்பார்க்கலாம். சென்னை அணியில் இதுவரை தமிழக வீரர்கள் யாரும் விளையாடாதது சிறிது வருத்தத்தை சென்னை ரசிகர்களிடையே கொடுத்திருக்கிறது என்பது உண்மை.